ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜியர் திருவடிகளே சரணம். நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதுவும் ஒரு அற்புதமான திவ்ய தேசம் பற்றி. முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் ஒன்று காஞ்சிபுரம். அதில் 14 திவ்ய தேசம் அடங்கி இருக்கு. அதில் ஒன்று தான் திருவெக்கா. அந்த காஞ்சியில் ஒரு வயசான மூதாட்டி, அதாவது ஓல்ட் லேடி, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் திருமலைசி ஆழ்வாரிடம் தனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஆசீர்வாதம் வேண்டினாள். ஆழ்வாரும் அவளுக்கு என்றும் இளமையாக இருக்க ஆசீர்வாதம் அளித்தார். அவள் இளமையாய் அழகானவளாய் ஆனாள். இத பார்த்து பல்லவ ராஜா தானும் எப்போதும் இளமையாக இருக்க நினைத்தான். ராஜா ஆழ்வாருடைய அண்டரங்கன் சீடன், அதாவது க்ளோஸ் டிசைபிள் கணிகண்ணனை ராஜசபைக்கு வர சொன்னார். ராஜா கணிகண்ணனிடம் உன் ஆழ்வாரை என்னை பற்றி பாட சொல் என்று சொன்னார். அதுக்கு கணிகண்ணன் சொன்னார், என் ஆழ்வார் பெருமாளை பற்றி மட்டும்தான் பாடுவார். ராஜா சொன்னார், அப்பொழுது நீ என்னை பற்றி பாடு என்றார். கணிகண்ணன் சொன்னார், நானும் என் ஆழ்வாரையும் பெருமாளையும் தவிர வேற யாரை பற்றி பாட மாட்டேன். இதை பார்த்து ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்தது. ராஜா உடனே கணிகண்ணனை ஊரை விட்டு போ சொன்னார். கணிகண்ணன் திருமலைசி ஆழ்வார் கிட்ட போய் ராஜா என்னை ஊரை விட்டு போ சொன்னார் என்று சொன்னார். திருமலைசி ஆழ்வார் சொன்னார், நீ இல்லைனா நான் இங்க எதுக்கு இருக்கணும், நானும் வருகிறேன். திருமலைசி ஆழ்வார் போற வழியில் திருவெக்கா பெருமாளை பார்த்து ஒரு பாட்டு பாடினர். கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன்னன் பைனாங்கப்பாய் சுருட்டிக்கொள். உடனே பெருமாளும் அவர் ஆதிசேஷனை சுருட்டி கொண்டு ஆழ்வார் பின்னாடியே கிளம்பிட்டார். பெருமாள் போனதுனால தாயாரும் பின்னாடியே கிளம்பிட்டார். இப்பொழுது பெருமாளும் இல்லை, தாயாரும் இல்லை. அதனால காஞ்சி இருட்டி போய் மங்களம் குறைஞ்சு போயிடுத்து. இவா நாலு பேரும் அந்த ராத்திரி பக்கத்து ஊர்ல போய் தங்கினா. அந்த ராத்திரி அங்க தங்கினதுனால அந்த ஊருக்கு ஓரிக்கை என்று பெயர். ராஜா அவர் தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு ஓரிக்கைக்கு போனார். அங்க போய் பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்டார். பெருமாள் சொன்னார், நானே ஆழ்வார் கூட்டதுனாலதான் வந்தேன், நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. உடனே ராஜா ஆழ்வார் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். ஆழ்வார் சொன்னார், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ கணிகண்ணனை தான் போ சொன்ன, அதனாலதான் நானும் வந்தேன், நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ராஜா உடனே கணிகண்ணன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். கணிகண்ணன் சொன்னார், நான் என் ஆழ்வார் சொல்லறபடிதான் கேட்பேன் என்றார். ராஜா ஆழ்வார் கிட்ட போய் கணிகண்ணன் இப்படி சொன்னான் என்று சொன்னார். அப்பொழுது ஆழ்வார் நம்ம திரும்பி போகலாம் என்று சொன்னார். திரும்பி போகும்போது திருப்பி பெருமாளை பார்த்து ஒரு பாட்டு பாடினார். கணிகண்ணன் போக்கொழுந்தான் காமரும் கச்சி, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழுந்தான், நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். பெருமாள் உடனே அவர் ஆதிசேஷனை விரித்து கொண்டு படுத்துண்டார். அவசரத்தில் விரிக்கும் போது தலை மாற்றி உல்டா புல்டாவாக படுத்து கொண்டார். பெருமாள் ஆழ்வார் சொன்னபடி கேட்டதுனால அவருக்கு சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அதாவது யதோத்தகாரி என்று பேரு. இதிலேந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆழ்வாருக்கும் சீடருக்கும் இருக்கிற சம்பந்தம், அண்ட் ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம், அதாவது பக்தி. அடுத்த விசேஷம் என்னவென்றால், இங்கேதான் முதல் ஆழ்வாராக பொய்கை ஆழ்வார் பிறந்தார். பொய்கைனா குலம். இந்த கோவில்ல ஒரு குலத்துல ஒரு பூவில் பெருமாளோட சங்கோட அம்சமாக பிறந்தார். அடுத்த விசேஷம் என்னன்னா வேகா சேத்து. ஒரு நாள் பிரம்மா சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சியில் ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தார். பிரம்மாவுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டதால் பிரம்மா அந்த யாகத்தை தனியாகவே பண்ண ஆரம்பித்தார். இதை பார்த்து சரஸ்வதி தேவிக்கு மிக கோபம் வந்தது. சரஸ்வதி தேவி இந்த யாகத்தை பல முயற்சிகள் எடுத்து தடுக்க பார்த்தா. அதுல ஒரு முயற்சி தான் இது,
சரஸ்வதி தேவி வேகவத்தின் ஒரு ரிவரா மாறி அந்த யாகத்தை அழிக்க பார்த்தா. பிரம்மா வேண்டியபடியே பெருமாள் அந்த நதிக்கு குறுக்க வந்து படுத்துண்டு நதியோட டைரக்ஷனை மாத்தி விட்டார். நதியோட டைரக்ஷனை மாத்தி விட்டதுனால பெருமாளுக்கு வேக சேத்து என்று பேரு. சரஸ்வதி தேவி யாகத்தை அழிக்க பார்த்த பல முயற்சிகள் பற்றியும் தேவ பெருமாள் பிறந்த கதையும் நான் அடுத்த ஒகேஷன்ல சொல்ல போகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.